கடவுளை யார் படைத்ததுங்கிறத கேட்கறதுக்கு அப்பாற்பட்டவன் தான் கடவுளா இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளை ஒருத்தன் படைச்சிட்டானா அவங்க வந்து கடவுளாவே இருக்க முடியாது இல்லையா. அங்க வந்து நாங்க தந்தை பெரியார் யார் என்று கேட்டால் நிறைய பேர் சொல்றாங்க அவரு ஈவேரா அப்படின்னு ஒரு பதில் வரும். அப்புறம் வந்து அவரு சாமி இல்லைன்னு சொன்னவரு அப்படின்னு அந்த ஒரு பதில் வரும். அம்பேத்கர் அவர்கள் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர நினைத்தாரா அல்லது பொது இந்து சட்டம் கொண்டு வர நினைத்தாரா? திராவிடன்றது ஒரு பேர் தான், அது ஒரு கருத்தியல். நம்ம வந்து அத நம்ம வந்து தமிழ் தேசத்துக்கு அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் செயல்முறைப்படுத்திட்டு அவங்களோட அரசியலை நீர்த்து போக செய்யும்? இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்வதா அல்லது ஒன்றிய அரசின் தேர்வுகள் அனைத்தையும் அட்டவணையில் உள்ள அனைத்து பிராந்திய மொழிகளிலும் வைக்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதாக இருக்கும்? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தொடுவானம் வெகு தூரம் நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது சந்திப்பு. இதற்கு முன்னால் ஒவ்வொரு சந்திப்பிலும் இருந்த பார்வையாளர்களை விட அடுத்தடுத்து சற்று அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது பல்வேறு கருத்துகளையும் பேசுகிற ஒரு பொது மேடை என்கிற நோக்கில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பதைப் போல எல்லோரும் ஒத்த கருத்தைத்தான் பேச வேண்டும் என்கிற தேவையில்லை. முரண்பட்ட கருத்துகளையும் இந்த அரங்கில் கூறலாம். எந்த ஒன்றுக்கும் இந்த அரங்கின் முடிவில் தீர்வு காணப்போவதில்லை. இது ஒரு உரையாடல், அது வினாவிடை வடிவத்திலே இருக்கிறது என்றாலும் இது ஒரு உரையாடல் தான். இன்றைய நிகழ்வில் 6 இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள். 5 ஏற்கனவே இணைந்து விட்டார்கள். 1 இணைப்புக்குள் வர முடியாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் வீரசக்தி. அவர் கல்லூரி மாணவி. அவர் இன்னமும் இணைப்புக்கு வரவில்லை. 5 பேர் இணைப்பில் இருக்கிறார்கள். முதலில் நாம் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் ஒவ்வொருவராக உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் ரவிக்குமார். என்னுடைய பெயர் ரவிக்குமார். என்னுடைய சொந்த மாவட்டம் தருமபுரி. நான் இளங்கலை பொறியியல் பட்டம் படித்துவிட்டு தற்பொழுது தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கிறேன். சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக ராகவி. ஐயா வணக்கம். என் பெயர் ராகவி. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வசிக்கிறேன். நான் பிஇ முடித்துவிட்டு இப்போது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக. ஓ, பிஇ முடித்துவிட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக. சரி, அடுத்ததாக அருள் பிரகாஷ். ஐயா வணக்கம். என் பேர் அருள் பிரகாஷ். நான் வந்து என் சொந்த ஊர் வந்து மதுரை. நான் வந்து பிஇ முடிச்சுட்டு இங்கே அமெரிக்காவில் ஐடி துறையில் வேலை பார்த்துட்ருக்கேங்க. ஒரு 8 இங்கே இருக்கேன். உங்களுடைய சொந்த ஊர் எது? மதுரை மாவட்டம் சார். மதுரை. மதுரை. மதுரை 8 அங்கே இருக்கீங்க. அமெரிக்காவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்க அருள் பிரகாஷ்? டெக்ஸாஸில் இருக்கேங்க. டெக்ஸாஸ். நன்றி நன்றி. அடுத்தது புகழ். ஐயா வணக்கம். என் பெயர் புகழ். அப்பா பெயர் வந்து பரஞ்சிதா. என்னுடைய சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து பேசுறேங்க ஐயா. நான் இயற்பியல் துறையில முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில முதுகலை ஆசிரியரா பணியாற்றி வருகிறேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எம்எஸ்சி பிசிக்ஸ் எங்க படிச்சீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ் கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜில படிச்சேங்க. எம்எஸ்சி பிசிக்ஸ் பெரியார் பல்கலைக்கழகத்துல சேலத்துல படிச்சேங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் இக்பால். இக்பால் ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் இக்பால். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்ப பெங்களூர்ல ரியல் எஸ்டேட் தொழில இருக்கு. ஓ சரி சரி. இக்பால் நீங்களே தொடங்குங்க, உங்களுடைய கேள்வியை முதல்ல வைங்க. அதாவது கேள்விகளை முடிந்த வரையில் நாம் சுருக்கமாகவும் விடையையும் சுருக்கமாக வைக்க நான் முயற்சி செய்கிறேன். தேவைப்பட்டால் விரிவான விடைகளை நாம் சொல்லலாம். இக்பால் ஐயா, என்னோட கேள்வி என்னங்கிறது ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னு விரும்புறேன். திராவிடம் என்ன சமூக நீதிங்கிறது உண்மையிலேயே அந்த முற்றிலும் 100 ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடர், உண்மையான ஒரு சொற்றொடர். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிறது வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து பிரிஞ்சு நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு காரணமே வந்து இந்த
திராவிட சித்தாந்தம் தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு திராவிடத்தால் எழுந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 100% வந்து ஒரு முற்றிலுமான ஒரு உண்மையான ஒரு இது. சமூக நீதி திராவிட கருத்துக்கள் எல்லாம் உங்களோட நாங்கள் இணைந்து பயணிக்கிறேன். நாங்கள் வந்து கடவுள் மறுப்புங்கிற ஒரு கொள்கையில மட்டும்தான் நாங்கள் வித்தியாசப்படுறோம். இந்த உலகம் வந்து இந்த அண்ட சராசரங்கள் இந்த கோள்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தானா உருவாயிருக்க முடியாது. ஏன்னா சயின்ஸ் வந்து எதுவுமே வந்து தானா உருவாது அப்படின்னு சொல்லுது. விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒன்று வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து இயற்கையாலே அதுவாகவே உண்டாயிக்காது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதனால வந்து நம்ம இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த அண்ட சராசரங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நுட்பமான ஒரு அறிவு இருக்குது, ஒரு தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்குது. கண்டிப்பா இதை வந்து ஒருத்தவங்க படைச்சுதான் இருக்க முடியும். ரெண்டாவது இந்த கோள்கள் இயங்குற விதம், அதாவது தெளிவான ஒரு கணக்கீட்டு படி வந்து இயங்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ராக்கெட் சயின்ஸ்ல இந்த அளவுக்கு நம்ம முன்னேறியிருக்கோம். அந்த அந்த கோள்களோட இயங்குற ஒரு விசையும் சரி அதோட நேரங்களும் சரி திட்டமிட்டபடி அது நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எதுவுமே வந்து தானாக உருவாயிருக்கிறது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நுண்ணறிவு இருக்குது, ஒரு திட்டமிடல் இருக்குது, கண்டிப்பா இதுக்கான ஒரு படைப்பாளன் இருக்கிறான். ஒட்டுமொத்தமா எப்படி நம்ம வந்து ஒரு கடவுளை மறுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்குது. என்னோட கேள்விகள் எதுவும் தவறு இருந்துச்சுன்னா நீங்க அதை நீங்க இல்ல 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 கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நன்றி இக்பால். அதாவது என்ன ஒரே ஒரு செய்தினா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு எளிமையான கேள்வி கேட்கிறேன்ட்டு இவ்வளவு பெரிய கேள்வியை எப்படி எளிமையான கேள்வி பரவாயில்ல. அதாவது உங்கள் நீங்க சொன்னதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது நீங்க திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கோட்பாட்டை ஏற்கிறீர்கள் அப்படித்தான். ஆனால் கடவுள் மறுப்பை ஏற்க முடியவில்லை, கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இதுக்கு ஒரு எளிமையான பதில் இருக்கு, சரி நம்புங்கிறது தான். ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை என்பது அவரவருடைய நம்பிக்கை அனுபவம் வாழ்க்கை சூழல் சார்ந்தது. நீங்கள் நம்புவதானால் நம்புங்கள் என்று சொல்லிவிடலாம். அது ஒரு தனிப்பட்ட மனிதர்களினுடைய விவகாரம். எனவே அதில் நான் பெரிதாக குறுக்கிடுவதில்லை. ஆனாலும் இது ஒரு உரையாடல் என்பதால் நான் இந்த உரையாடலை இப்படி தொடக்கி வைக்கிறேன். உங்களோட கூற்று என்னன்னா இந்த சூரியன் சந்திரன் இந்த உலகம் இதுவெல்லாம் ஒரு படைப்பாளன் இல்லாமல் தானாக வந்திருக்க முடியாது, சரிதானா? உங்கள் கூற்றை நான் ஏற்றுக்கொள்வதானால் உடனடியாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான், நானாக புதிதாக கேட்கவில்லை. எதுவும் தானாக உருவாகாது. ஒரு கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்றால் கடவுளை யார் படைத்தார்கள்? அவர் தானாக வந்தாரா? எதுவும் தானாக வராது என்று சொன்னால் அந்த படைப்பாளன் மட்டும் எப்படி தானாக வந்தார்? அவரை யாராவது படைத்தார்களா இல்லை அவர் தானாக வந்தாரா? இது ஒரு உரையாடல் தான். நான் உங்கள் நம்பிக்கையை சிதைப்பதோ காயப்படுத்துவதோ எல்லாம் என்னுடைய நோக்கமில்லை. இது ஒரு உரையாடல். எந்த ஒன்றும் தானாக வராது ஒரு படைப்பாளன் இல்லாமல் என்று சொன்னால் படைப்பாளன் எப்படி வந்தார் என்று ஒரு கேள்வி. இல்ல, இது கடவுளை யார் படைத்ததுங்கிறத கேட்கறதுக்கு அப்பாற்பட்டவன் தான் கடவுளா இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளை ஒருத்தன் படைச்சிட்டான்னா அவங்க வந்து கடவுளாவே இருக்க முடியாது இல்லையா? கடவுளுக்கு வந்து அவன் எதுலையுமே தேவையற்றவன், ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன், விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவன், தாய் இல்லாதவன், தந்தை இல்லாதவன், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாதுங்கிறது தான் கடவுள் கோட்பாடு. எங்களை பொறுத்தவரைக்கும் கடவுள் கோட்பாடு எவன் ஒருவன் படைக்கப்பட்டானோ அவன் கடவுளாகவே இருக்க முடியாதுங்கிறதான். விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு படைக்கப்படாதவன் தான் கடவுளா இருக்க முடியும், அவன் தான் சகலத்தையும் படைச்சாங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. அப்படிப்பட்ட கடவுளை நாம் நம் ஐம்புலன்களால் உணர முடியாது இல்லையா? பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, தொட முடியாது. கண்டிப்பா. பிறகு எப்படி நீங்கள் அறிந்தீர்கள்? அதுதான் ஐம்புலன்களாலும் அறியப்பட முடியாத ஒரு கடவுளை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? நீங்கள் என்றால் நான் உங்களை கேட்கல, பொதுவா கடவுள் நம்பிக்கை உடைய எனக்கு புரியுது. அந்த ஐம்புலங்களுக்கு எட்டாதத ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதானே ஐம்புலன்களுக்கு எட்டாததை கண்டுபிடிப்பது பகுத்தறிவு அல்ல, ஐம்புலன்களுக்கு உட்பட்டதை ஆராய்வது பகுத்தறிவு. ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். நான் உங்களோடு ஒரு உரையாடலுக்காக இதனை பேசுகிறேனே தவிர கடவுள் உண்டா இல்லையா என்பதை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாம் இந்த ஒரு அமர்வில் விவாதித்து விட முடியாது. நீங்கள் கேட்டதற்காக சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். யாராலும் படைக்கப்படாதவன் தான் கடவுள். எனவே அவன் தானாக தோன்றியவன் என்று நீங்கள் சொன்னால், கடவுள் தானாக தோன்றியிருக்க முடியுமானால் இந்த உலகம் ஏன் தானாக தோன்றியிருக்க முடியாது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு நான் உங்களிடத்தில் உடனடியாக விடை கேட்கவில்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், கடவுள்களை மதங்கள் உருவாக்கின. ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுளை காட்டிற்று. உலகம் முழுவதுக்கும் பொதுவான ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு மொழி இன்று வரையில் இல்லை. கடவுள் ஒருவர்தான், அவரே சர்வ வல்லமை உடையவர் என்றால் அவரே எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கலாம். நான் தான் கடவுள் என்பதை உங்களுக்கு உணர்த்தியதை போல எனக்கும் உணர்த்தி இருக்கலாம். எனவே உலகம் முழுவதற்கும் ஒரே கடவுள் இல்லை, ஒரே மதம் இல்லை, ஒரே மொழி இல்லை. என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், நம்பிக்கைகள் வேறுபடுகின்றன. நம்பிக்கையே இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை என்பதை மதம் முதலில் தோற்றுவிக்கிறது. எல்லா மதங்களுக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஒவ்வொரு மதமும் கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்துவதற்காக கடவுள் கோட்பாட்டையும் சொல்லியிருக்கலாம். மதங்களை நான் இருவகையாக பார்க்கிறேன். மதங்களினுடைய அடிப்படை கோட்பாடு என்பது வேறு, கான்செப்ட் என்று சொல்வார். ஆனால் அந்த மதமே ஒரு நிறுவனமாகிற போது, இன்ஸ்டிடியூஷன் நிறுவனமாகிற போது, நிறுவனத்திற்கே உள்ள வலிமையும் நிறுவனத்திற்கே உள்ள பலவீனமும் மதங்களுக்கும் வந்து சேருகிறது. எனவே மதத்தின் கோட்பாடு என்ன, மதம் என்கிற நிறுவனம் எப்படி செயல்படுகிறது என இரண்டாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம், சீக்கியம், இஸ்லாம், பௌத்தம் இவையெல்லாம் நிறுவன மதங்கள். இந்து மதம் நிறுவனமயமான மதம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னென்றால், மற்றவைகளெல்லாம் ஒரு நிறுவனம் என்றால், இந்து மதம் என்பது பல நிறுவனங்களை கொண்டதாக இருக்கிறது. பல்வேறு விதமான சிந்தனைகள், கோட்பாடுகள் ஒருங்கிணைந்து அது வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய செய்தி. எனவே உங்களுக்கு நான் முதலில் சொன்ன விடையை சொல்லி இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன். சமூக நீதியை நம்புகிறீர்கள், அது மகிழ்ச்சி. சமூக நீதி தான் இன்றைய தேவை. சமூக நீதிக்காகத்தான் நாம் போராட வேண்டும். கடவுள் நம்பிக்கையோடு சமூக நீதிக்கு நீங்கள் போராடுங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சமூக நீதிக்கு நான் போராடுகிறேன். சமூக நீதி நம்மை ஒன்றிணைக்கட்டும். நம்முடைய நம்பிக்கைகள் நம்மை பிரித்து வைப்பதை பற்றி எனக்கு அதிக அக்கறை இல்லை. நீங்கள் தொழுகையை முடித்து விட்டு வாருங்கள், நான் தொழுகையே இல்லாமல் வருகிறேன், வேலையை சேர்ந்து செய்யலாம். நன்றி, நன்றி தலைவர். அடுத்ததாக புகழ், உங்களோட உங்களுக்கு நமக்கு நேரம் இருக்குமானால் இரண்டாவது சுற்றுக்கு வரலாம். புகழ், உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா என்னுடைய கேள்வி ரொம்ப சின்னது. நான் ஆசிரியரா இருக்கிறதுனால. இக்பாலும் அப்படித்தான் சொன்னாரு. கேளுங்க, கேளுங்க. நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல ஆசிரியரா இருக்கிறதுனால இங்கயா, நான் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களை நான் பார்க்கிறேன். அங்க வந்து நான் தந்தை பெரியார் யார் என்று கேட்டால், நிறைய பேர் சொல்றாங்க அவரு ஈவேரா அப்படின்னு ஒரு பதில் வரும். அப்புறம் வந்து அவரு சாமி இல்லைன்னு சொன்னவரு அப்படின்னு அந்த ஒரு பதில் வரும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நாம் ஏதாவது எதிர்பார்த்தா அந்த மாணவர்கள் கிட்ட இருந்து வேற எந்த பதிலும் வரதில்லைங்கய்யா. சமுதாயத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, வேற என்ன அவர் பண்ணாரு, பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணாரு, ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்ற செய்தி எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாடத்துல புத்தகங்கள்ல ஐயாவை பெரிய தந்தை பெரியாரை பற்றி இருக்கு, படிக்கிறாங்க. ஆனால் நாம கேள்வி கேட்கும் போது அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு நாம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல நம்ம எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. ஐயாவை பெரியாரை நம்புகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. நாமும் நம்முடைய பக்கத்தின் தவறுகளை ஏற்கவே வேண்டும். தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், தொடர்ந்து இன்றைக்கு பேசப்படுகிறோம். ஆனால் என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், பெரியாரை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் பெரியாரை சரியாக தெரிந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்கிறார்கள். நம் பிள்ளைகள் பெரியாரை தெரிந்து கொண்டிருப்பதை விட எதிர்கருத்துடையவர்கள் பெரியாரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் பெரியாரை மறைக்கிறார்கள். இக்பால் சொன்னது போல, ஐயாவினுடைய கடவுள் நம்பிக்கை என்பது கூட சமூக நீதி தளத்திலிருந்து எழுகிறது.
நீங்க மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அறிவு தளத்தில் நடக்கிற விவாதம், மெட்டீரியலிசம் ஐடியலிசம் என்று சொல்லும். தமிழ்நாட்டில் இது சமூக நீதி தளத்திலிருந்துதான் அது கூட எடுகிறது. நீங்க சொன்னது தான் சரி. பெரியார் யார்னு கேட்டா ரெண்டு விடை தான் வரும். ஒண்ணுதான் நீங்க சொன்னீங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ரெண்டாவது, அவர் பிராமணர்களை எல்லாம் திட்டுவார். இந்த இரண்டு பதில் தான் வரும். பார்ப்பனர்களை எதற்காக திட்டினார் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. கடவுள் இல்லை என்று ஏன் சொன்னார் என்று தெரியாது. நாம் உண்மையாக பெரியார் ஒரு சமூக நீதிக்காக பாடுபட்டவர் என்கிற கருத்து தான் பிள்ளைகளிடம் போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஏன் பிள்ளைகளுக்கு அந்த செய்தி சரியாக தெரியவில்லை என்றால் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எந்த அளவுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கும் எந்த அளவுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. பொதுவான கருத்து பெரியாரை பற்றியதாக மிக எளிமையாக, அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார், கடவுள் இல்லை என்று சொன்னார். அவர் பார்ப்பனர்களை கடுமையாக தாக்கினாரா? ஆம், தாக்கினார். ஆனால் இந்த சின்ன சிமிழுக்குள் பெரியாரை அடைக்க முடியாது. அவருடைய பார்வை உலகளாவியது. அவருடைய கோட்பாடு மனிதநேயமும் சமத்துவம். மிக சரியாக சொன்னால் மனிதநேயமும் சமத்துவமும் தான் பெரியாரியம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு விதத்தில் நாம் மகிழ்ச்சி அடையலாம். பெரியாரை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது உண்மை. ஆனால் பெரியார் இறந்து போய் 47 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஆனால் இன்னமும் பெரியார் பேசப்படுகிறார், இன்னமும் பெரியார் பாராட்டப்படுகிறார், இன்னமும் பெரியார் எதிர்க்கப்படுகிறார், இன்னமும் பெரியாரின் சிலைகள் உடைக்கப்படுகின்றன. என்ன பொருள் என்றால் பெரியார் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். பெரியாரை மையப்படுத்தித்தான் தமிழ்நாட்டில் அரசியல் திரும்ப திரும்ப சுழல்கிறது. எனவே மேலும் எளிமையாகவும் சரியாகவும் பெரியாரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை ஒரு நன்றி உணர்ச்சியோடு கடமையாக நாம் செய்வோம். நன்றி ராகவி. வணக்கம் ஐயா. வணக்கம். பொது சிவில் சட்டம் அப்படின்னு இன்னைக்கு பாஜக அரசு வந்து ஒரு சட்டத்தை, ஒரே நாடு ஒரே சட்டம் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சாத்தியமா? ஒரே நாடு ஒரே சட்டம், அந்த அவர்கள் அதுக்காக சொல்ற காரணம் வந்து அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 44 ஒரே நாடு ஒரே சட்டம் பொது சிவில் சட்டம் கொண்டு வர சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அம்பேத்கர் அவர்கள் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர நினைத்தாரா அல்லது பொது இந்து சட்டம் கொண்டு வர நினைத்தாரா? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா வினாக்களும் பெரிய வினாக்களாகத்தான் இருக்கின்றன. ரொம்ப போற போக்குல என்னால விடை சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கிற அந்த பொது குடி உரிமை சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே பண்பாடு என்கிற முழக்கத்திலிருந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வரைக்கும் வந்து விட்டார். எல்லோருக்கும் ஒரே முகமாக இருக்க வேண்டும், எல்லோருடைய முகத்தையும் முகவரியையும் அழித்து விட்டு ஒரு முகம் மட்டுமே தெரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற அந்த அரசமைப்பு சட்டத்தின் 44வது விதி அப்படி சொல்லுகிறது, உண்மைதான். ஆனால் அது விதி அல்ல, அதனை டைரக்டிவ் பிரின்சிபிள் என்று சொல்லுவார்கள், வழிகாட்டும் நெறிமுறைகள். நாம் என்ன கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? அரசமைப்பு சட்டத்தின் சட்ட பிரிவுகளிலிருந்து இது வழிகாட்டும் நெறிமுறைகள், இது ஒரு பரிந்துரை மாதிரி, அதை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லுவார். அதிலே 44வது பிரிவு அப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், எதிர்காலத்தில் இந்திய குடிமக்கள் எல்லோருக்கும் ஒரே குடியுரிமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இது எதற்கு எதிராக இருக்கிறது என்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 25-28 பிரிவு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமை என்ன சொல்லுகிறது என்றால், அவரவரினுடைய மத நம்பிக்கைகளுக்கு குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். அது ஒரு அடிப்படையான. இப்போது நாம் இதனை இப்படி பார்க்கலாம், இந்த சட்டத்தை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று குடியுரிமை சட்டம், சிவில் ஆக்ட், சிவில் கோட். இன்னொன்று குற்றவியல் சட்டம், கிரிமினல் கோட். இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். இப்போது குற்றவியல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு கொலை செய்துவிட்டால் அவர் கிறிஸ்தவரா, இந்துவா, சீக்கியரா, இஸ்லாமியரா என்று பார்ப்பதில்லை, தண்டனை கொலைக்குத்தான். எனவே குற்றவியல் சட்டம் ஒன்றாக இருக்கிறது. இந்த குடியுரிமை சட்டம்,
சிவில் கோட், அதையும் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் தெரியுமா? குற்றவியல் சட்டமே தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள். அதற்கு என்ன சான்று? அதுதான் மனு நீதி என்று அவர்கள் சொல்வார்கள். அது மனு அநீதி. அந்த மனு சாஸ்திரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் நினைவிலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் வாங்கி பார்க்கலாம். மனு புத்தகம் இப்போது எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அதில் 8வது அத்தியாயம், 8வது அத்தியாயத்தை நீங்கள், அதில் தான் தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ராகவி கேட்கிறதுனால அந்த தலைப்பையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஸ்திரீ சங்கீகரணம் என்கிற தலைப்பில் அது இருக்கிறது. மனு புத்தகத்தின் 8வது அத்தியாயத்தில் சங்கீகரணம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினால் என்று சொல்லவில்லை. ஒரு பிராமண பெண்ணை ஒரு சத்திரியன் உள்ளாக்கினார், ஒரு சூத்திர பெண்ணை ஒரு வைசியன் அப்படி ஒரு கட்டாயமாக பால் உறவுக்கு உட்படுத்தினார். ஒவ்வொரு வருணத்துக்கும் தண்டனை மாறுகிறது. சிலர், அதாவது ஒரு பார்ப்பனர் சமூகத்து பெண்ணை சூத்திரனாக இருக்கிற ஒருவன் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினால் அவனுக்கு சிரச்சேதம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சூத்திர பெண்ணை பார்ப்பனர் அதே பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினால் அவருக்கு மொட்டை அடித்தால் போதுமானது. எவ்வளவு நியாயம் பாருங்க, எவ்வளவு அக்கிரமமான அயோக்கியத்தனமான சட்டம் நம் நாட்டில் இவர்கள் சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வருணத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் குற்றவியல் பிரிவில் கூட தண்டனையை மாற்றி சொன்னவர்கள். அதற்காக நான் சொன்னேன், குற்றவியல் தண்டனையையே பிரித்து சொன்னவர்கள். இப்போது பொது உரிமை சட்டத்தை பொதுவாக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு ஆங்கிலத்திலே பர்சனல் லா என்று சொல்வார்கள், தனிப்பட்ட சட்டங்கள். ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் வேறுபடுகின்றன. எனக்கும் இக்பாலுக்கும் நம்பிக்கை வேறுபடுகிறதா இல்லையா? நான் என்ன உணவு உண்கிறேனோ அதைத்தான் இக்பாலும் உண்ண வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாவற்றிலும் தலையிடுகிறார்கள். நீங்கள் எந்த மொழியை பேச வேண்டும், எந்த உணவை உண்ண வேண்டும், எந்த உடையை உடுத்த வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும், எந்த ரேஷன் கடையில் வாங்க வேண்டும், இவ்வளவிலும் தலையிடுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், உழைக்கிறவனுக்கு மாட்டிறைச்சி தேவைப்படுகிறது. ஏனென்றால் மாட்டிறைச்சியிலே தான் புரதம் புரட்டீன் அதிகமாக இருக்கிறது. அது அவன் விருப்பம், அவன் தேவை. மந்திரம் சொல்லுகிறவனுக்கு முருங்கைக்காயும் முட்டைக்கோசும் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் நீ மந்திரம் சொல்லுகிறவன் என்ன உணவு உண்கிறாயோ அதைத்தான் ஒரு வண்டி எடுக்கிறவனும் உண்ண வேண்டும் என்று சொல்லுவது நியாயம் இல்லை. இது நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அடிப்படையில் இந்த பர்சனல் லா என்பது திருமணம், மனமுறிவு, சொத்துரிமை, குழந்தையை தத்தெடுத்தல் போன்றவைகளை உள்ளடக்கியது. இதில் ஒவ்வொரு மதத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது, நம்பிக்கைகள் இருக்கின்றன. இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவம் கொண்ட நாடு, ஒரு புளூரலிசம். நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால், இந்தியாவுக்கு அரச மதம் கிடையாது, அபிஷியல் ரிலிஜன் என்று ஒன்றும் கிடையாது. இது ஒரு செக்யூலர். நீங்கள் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுவீர்களே, ஆனால் ஒரு மதச்சார்புடைய கருத்தை இன்னொரு மதத்தின் மீது திணிக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போது சவுதி அரேபியாவிலே அவர்களுக்கான அரச மதம் இஸ்லாம். எனவே அந்த சட்டத்தை அவர்கள் விதிப்பார்கள். நீங்கள் எப்போது இந்த நாடு மதச்சார்பற்றது என்று நாம் சொல்லுகிறோமோ, அதை உயர்வென்று கருதுகிறோமோ, அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோமோ, அதனை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவரவருடைய சட்டத்திற்கு அவரவருடைய நம்பிக்கைகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இது எங்கே இருந்து வருகிறது என்றால், இது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இந்த விவாதம் இருக்கிறது. மிக குறிப்பாக அது எங்கே ஒரு பெரிய வடிவம் எடுத்தது என்று பார்த்தால், 1985 ஷாபானு வழக்கு என்று நீங்கள் போட்டால் கூகுளில் உடனே பார்த்தலாம். அகமெட் கான் வெர்சஸ் ஷாபானு, ஷாபானுவினுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றம் நீதி வழங்கிற்று என்று நான் கருதுகிறேன். இக்பால் வேறுபடலாம். 73 வயதான அந்த தாய்க்கு 40 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனமுறிவு வந்ததற்கு பிறகு, அந்த ட்ரிபிள் தலாக் என்று சொல்லுகிற மும்முறை தலாக் சொன்னதற்கு பிறகு, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த இத்தா என்று சொல்லுகிற அந்த அது எல்லாம் நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் எந்த விதமான தொகையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று அகமெட் கான் சொன்னதை எதிர்த்து அவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனது. ஷாபானுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. ஆனால் மறுபடியும் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தால் அந்த சட்டத்திலேயே திருத்தம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் இந்த பிரச்சனை பெரிதாக கிளம்பிற்று, இன்று வரையில் பேசப்படுகிறது.
ஒரே ஒரு செய்தியை நான் ஏற்கிறேன். இந்த பொது குடியுரிமை சட்டத்தில் பெண்களுக்கு சில உரிமைகள் வருகின்றன, அதை நான் ஏற்கிறேன். பெண்களுக்கு அப்படி உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கிறேன். ஆனாலும் பல்வேறு மதங்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு விதமான ஒரு ஒப்புதல், அதாவது கான்சென்சஸ் என்று சொல்லுகிற ஒப்புதல் வராமல் பொது குடியுரிமை சட்டம் என்று சொல்லுவது பிழையானது. அதை உணவு பழக்கத்திலெல்லாம் கொண்டு வருவது மிகவும் நாட்டுக்கு எதிரானது. எனவே அந்த பொது குடியுரிமை சட்டம் பற்றி அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கிற உரை மிகச் சரியானது. முதலில் ஜவஹர்லால் நேரு இந்த பொது குடியுரிமை சட்டம் சரிதான் என்று சொன்னார். ஆனால் அம்பேத்கர் உரைக்கு பிறகு அதில் இருக்கிற நியாயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் நாம் பேசிவிட முடியாது என்பதற்காக நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமாக நான் சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் வந்தபோது, இப்போ அம்பேத்கர் காலத்திலேயே வந்துருச்சு, வந்தபோது அம்பேத்கர் இந்த பொது குடியுரிமை சட்டம் இந்தியாவில் இப்போது சாத்தியமில்லை என்பதை விளக்கி பேசியிருக்கிறார். அதை ஒரு முறை படியுங்கள். மேலோட்டமான கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன், மறுபடியும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், குற்றவியல் சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். குடியுரிமை சட்டம் அந்த பர்சனல் லா என்பது அவரவர் நம்பிக்கையை பொறுத்து மாறும், உடனடியாக அதில் மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியாது. நன்றி. அருள் பிரகாஷ் அமெரிக்காவிலிருந்து. ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன இதுதான் ஐயா. என்னோட கேள்வி வந்து தமிழ் தேசியமும் டிஎம்கே ரிலேட்டடான க்வெஸ்டின். ஐயா எனக்கு வந்து இப்போ என்னன்னா, இப்போ இந்த திராவிட அரசியல்னு நம்ம பார்க்குறப்ப நம்ம வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்தையும் உள்ளிட்ட ஒரு திராவிட நாடு, திராவிட அரசியலாக நம்ம அதை பார்க்குறோம். ஆனா என்னோட அனுபவத்துல நான் பார்க்கும்போது அவங்க அந்த, அதாவது அந்த மாநிலக்காரங்க யாருமே வந்து ஒரு திராவிட அரசியல்னு அவங்க அதை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை, அதை சொல்றதும் இல்லை. ரெண்டாவது இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்ப்பனர்களை காட்டிலும் ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. அதை வந்து அதை ஒரு எப்படி சொல்றது, அதுல நம்மளை விட ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதாவது அது அண்டர்ஸ்டாண்டிங்லயும் சரி எல்லாத்துலயுமே அவன் வந்து ஒரு பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கான் அப்படிங்கறத ரொம்ப நம்புறாங்க. சோ இத ஒரு வீக் பாயிண்டா வச்சுதான் இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க திரும்ப திரும்ப திராவிட அரசியல அடிக்கிறாங்க. நம்ம அதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம நான் எனக்கு அதனால என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் வந்து அதை வெளிப்படையாவே நம்ம பேர் திராவிடன்றது ஒரு பேர் தான், அது ஒரு கருத்தியல். நம்ம வந்து அதை நம்ம வந்து தமிழ் தேசியத்துக்கு அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் செயல்முறைப்படுத்திட்டு அவங்களோட அரசியல் நீர்த்து போக செய்யக்கூடாது. நீங்கள் சொன்ன ஒரு செய்தி நடந்து விட்டது. நேற்றைக்கு திமுகவை தேர்தல் வரையில் மிக கடினமாக எதிர்த்து பேசிய, கண்டித்து பேசிய, தமிழ் தேசியத்திற்காகவே தான் பிறப்பெடுத்திருப்பது போல காட்டி கொண்டிருக்கிற சீமான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அதற்கான உதவித்தொகையும் கொடுத்து விட்டு வெளியிலே வருகிற போது ஆட்சி நன்றாகத்தான் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் குறைவாக சொல்லவில்லை, வெளிப்படையாக அப்படி சொல்லுவது நல்லது. முதலமைச்சரினுடைய பண்பையும் அவர் பாராட்டி இருக்கிறார். தன்னுடைய தந்தை இறந்து போன போது அறிவிப்பு மட்டும் கொடுத்திருந்தால் கூட போதுமானது, அலைபேசியிலும் அழைத்து எனக்கு ஆறுதல் சொன்ன போது நான் நெகிழ்ந்து போனேன் என்று சொன்னார். இவையெல்லாம் அரசியலில் நல்ல நாகரிகங்கள். முதலமைச்சர் நடந்து கொண்டதும் அதை வெளிப்படையாக சீமான் ஏற்றுக்கொண்டிருப்பதும் நல்லதுதான். நான் தனிப்பட்ட முறையில் சீமான் நம்பிக்கைக்கு உரியவர் அல்லர் என்று நினைப்பேன், அது வேறு. ஆனால் எந்த தனிப்பட்ட கருத்தையும் வைத்துக்கொண்டு நாம் விவாதிக்க வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஏன் இப்படி விடை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஒரு கோட்பாடு அடிப்படையில் கேட்டிருக்கிறீர்கள். தமிழ் தேசியத்தினுடைய உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த போலியாக தமிழ் தேசியம் பேசுகிற இவர்களினுடைய செயல்பாடுகளை இவர்கள் உண்மையை விளக்கி நீர்த்து போக வைப்பது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள். வேறொன்றும் அல்ல. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் யார் யார் என்னென்ன பேசுகிறார்களோ அவை அனைத்தும் திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவை. யாரையாவது இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள். இன்றைக்கு தனித்தமிழ்நாடு கோருகிறார்கள், தனித்தமிழ்நாடு கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் தான். இன்றைக்கு தமிழ் உணர்ச்சி பற்றி பேசுகிறார்கள், தமிழ் உணர்வை இந்த மண்ணில் உண்டாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் தான். யாரையாவது இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள், நான் சான்றுகளோடு காட்டுகிறேன். அதாவது தமிழ் கடல் மறைமலை அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தனித்தமிழ் பெயர்களை எல்லாம்
கொண்டு வந்தார். ஆனால் அவையெல்லாம் படித்தவர்கள் தமிழறிஞர்கள் மட்டத்திலே தான் இருந்தது. வெகுமக்க இடத்திலே அதை கொண்டு போனது திராவிட இயக்கம்தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் போராட்டமாக ஆக்கியது திராவிட இயக்கம்தான். இந்த சட்டம் என்பது சாதியை பாதுகாக்கிறது என்று அந்த சட்டத்தை எரித்த இயக்கம் திராவிட இயக்கம்தான். நீங்கள் எண்ணி பார்த்தால் இன்றைக்கு இவர்கள் பேசுகிற அனைத்தையும் தொடக்கி வைத்ததும் இன்று வரையில் அதற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கமும் திராவிட இயக்கம். இவர்களுக்கு பயந்து கொண்டு திராவிடம் என்கிற பெயரை மாற்றி விடுவது என்று சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? நீங்கள் சொன்னதை போல நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நண்பர் இக்பால் தொடக்கத்திலேயே சொன்னார், திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். நான் திராவிடம் என்பது நிலத்தை இனத்தை மொழியை குறித்து சொல்லவில்லை. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். அது என்ன கருத்தியல் என்றால் சமூக நீதி கருத்தியல். சமத்துவத்தை நோக்கி நடைபோடுகிற சமூக நீதி கருத்தியல். சமத்துவம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் திராவிடத்தை நீக்கிவிடட்டும், அது ஒரு பெயர் தானே என்று நீங்கள் சொன்னீர்கள். அது பெயர் தான். ஆனால் அந்த பெயருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அது ஒரு அடையாள சொல், ஒரு குறியீட்டு சொல், அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை தாக்குகிறார்கள் என்றால் இவர்களின் நோக்கம் வேறாக இருக்கிறது. மக்களுக்கு நன்மை செய்வது நோக்கமாக இல்லை, திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு இந்த பெயரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்னது போல ஆந்திராவுக்கும் நமக்கும் கர்நாடகத்துக்கும் நமக்கும் மோதல் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மோதல்கள் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் மட்டுமல்ல, இரண்டு நாடுகளுக்கு இடையில் வரலாம், ஒரே நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இடையில் வரலாம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நடக்கிற சாதி கலவரங்களை எல்லாம் மலையாளிகளும் கன்னடத்துக்காரர்களும் ஆந்திரர்களும் வந்து செய்கிறார்கள், தமிழர்கள் தானே மோதிக்கொள்ளுகிறார்கள். எனவே தமிழர்களை பிரித்து விட முடியுமா? ஆகையினால் நாம் இந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், சமத்துவ எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதாவது ஒற்றுமை என்பது சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீ ஆண்டானாகவே இரு, நான் அடிமையாகவே இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது அது ஒற்றுமை அல்ல. அப்படி இருப்பதால் வருகிற அமைதி ஏற்கக்கூடிய அமைதியும் அல்ல, அது கலைக்கப்பட வேண்டிய அமைதி. எது அமைதி, எது ஒற்றுமை, எது முன்னேற்றம் என்றால் எல்லாம் சமத்துவ தளத்தில் கட்டப்பட்டிருப்பது மட்டும்தான். அது ஆண் பெண் என்பதிலேயும் சமத்துவம் வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும், வர்க்க அடிப்படையில், இன அடிப்படையில், நிற அடிப்படையில் சமத்துவத்தை நோக்கிய பயணம்தான் திராவிடம். எனவே திராவிடத்தை இவர்களுக்கு பயந்து கொண்டு விட்டு விடுவது என்பது எலிக்கு பயந்து கொண்டு வீட்டை எரித்து விடுவது போல. நீங்கள் இன்னமும் தமிழ் மக்கள் திராவிடத்தை ஏற்கவில்லை என்றால், கடந்த தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு வாக்குகளை திமுக கழகம் பெற்றிருக்க முடியாது. திராவிடம் என்கிற சொல்லை பார்த்து மக்கள் அப்படியே அஞ்சுகிறார்கள் என்றால், ஒரு நாடும் 2,09,00,000 மக்கள் திமுக கழகத்திற்கு அந்த அணிக்கு வாக்களித்திருக்க மாட்டார். மக்களிடத்திலே அந்த நெருடல் இல்லை, அந்த ஒவ்வாமை இல்லை, அது ஒரு அலர்ச்சி. அந்த ஒவ்வாமை சிலரிடம் இருக்கிறது. யாரிடம் என்றால் பார்ப்பனர்களிடம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. அதை இவர்கள் எதிரொலிக்கிறார்கள். எனவே எஜமானர்களுக்காக இவர்கள் பேசுகிறார்கள். நாம் இவர்களையும் எதிர்ப்போம், இவர்களின் எஜமானர்களையும் எதிர்ப்போம். திராவிடம் வெல்லும், திராவிடம் வாழும், திராவிடம் என்பது கருத்தியல். எனவே அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி. ரவிக்குமார். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய சந்தேகம் என்பது இந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி ஒரு சந்தேகம் ஐயா. சந்தேகம் மட்டுமல்ல, அதனுடைய கூடவே ஒரு கோரிக்கையும் வைக்க விரும்புகிறேன். 1938 அன்றைய மெட்ராஸ் முதலமைச்சர் பிரீமியர் என்று சொல்லக்கூடிய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இந்தி கட்டாயம் படுத்தினார். பள்ளிக்கூடங்களில் இந்தி பாடத்தை கட்டாயமாக ஆக்கினார். அப்பொழுது தொடர்ந்து 1963 அலுவல் மொழி சட்டம், அப்பொழுது 65 இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல எதிர்ப்புகளை பார்த்திருக்கிறது. சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு, 67 ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்ததும் 65 இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லலாம். அப்பொழுது இருந்த வீரியம் இப்பொழுது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றில் மறைமுகமாக இந்தியை அவர்கள் 3 பாடமாக சேர்க்க முயல்கிறார்கள். அது கட்டாய இந்தி பாடம் என்றே நாம எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் ஐயா, அப்பொழுது இருந்தவர் படித்தவர்களை விட இப்பொழுது படித்தவர்களின் விகிதம் ஒப்பீட்டளவில் அப்போதை விட இப்பொழுது அதிகமாகவே உள்ளது.
அப்பொழுது இருந்த எதிர்ப்பின் வீரியம் இப்பொழுது கொஞ்சம் குறைவாக உள்ளதோ என என்ன தோன்றுகிறது. அது சரியாக இருக்குமானால் தமிழக மக்கள் இந்தியை படிப்பதற்கு இனியும் எதிர்க்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என எண்ணுவதா, அல்லது ஆட்சியில் இருப்பது நமது திராவிட இயக்கங்கள் தான், திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறது, அவர்கள் மீது உள்ள ஒரு நம்பிக்கையின் காரணமாக அந்த எதிர்ப்பு போதவில்லை என்று சொல்லுவதா? இதனுடைய இன்னொரு கோரிக்கை என்னவென்றால், இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் முக்கியமாக வலதுசாரிகள் பெரும்பாலும் சொல்வது என்னென்றால், ஒன்றிய அரசின் பணிக்கு இந்தி படிக்காததால் தமிழர்கள் யாரும் அதிக அளவில் போக முடியவில்லை. அது என்னுடைய பார்வையில் அது சரியாக தான் படுகிறதோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் ஒன்றிய அரசு நடத்துகின்ற பெரும்பான்மையான மிக சொற்ப அளவிலான ஒரு சில தேர்வுகளை தவிர ஏனைய அனைத்து தேர்வுகளுமே இந்தி மற்றும் ஆங்கிலம் இந்த இருமொழிகள் தான் நடைபெறுகிறது. நாம் ஆங்கிலத்தில் நாம் எழுதினாலும் தாய்மொழியில் எழுதுபவர்களுக்கு கூடுதல் சாதகமாகவே அது அமைந்து விடுகிறது. இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்வதா, அல்லது ஒன்றிய அரசின் தேர்வுகள் அனைத்தையும் அட்டவணையில் உள்ள அனைத்து பிராந்திய மொழிகளிலும் வைக்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதாக இருக்குமா? ஏன், நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு நீங்களே சொன்னது போல பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பல கோடிகள் செலவு செய்து அனைத்து மொழிகளிலுமே அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். அதே போல் இந்த வினாத்தாள்களை அட்டவணை மொழிகள், அனைத்து மொழிகள் கூட வேண்டாம், அட்டவணை மொழிகளில் 22 அட்டவணை மொழிகளில் அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தால் இந்தி எதிர்ப்பிற்கான இவர்கள் கூறும் நியாயமான காரணத்தை நாம் இதை தீர்க்க முடியுமா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் விளக்க வேண்டும் ஐயா. நன்றி. அதாவது படித்தவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, ஆனால் போர்க்குணம் குறைந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டீர்கள். ஒருவேளை படித்து விட்ட காரணத்தால் தான் குறைந்து விட்டது. படித்தவர்கள் கொஞ்சம் பயந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். படிப்பு வர வர மனிதனுக்கு அறிவு வருகிறதோ இல்லையோ பயம் வந்து சேரும். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. அடிப்படையாக இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுவது போல பல்வேறு அரசியல் காரணங்களால் அது இன்னமும் முற்றுமாக இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி முற்றுமாக மக்களிடத்தில் எதிர்ப்பு இல்லை என்றால் எப்போதோ இந்தியை கொண்டு வந்து முழுமையாக சேர்த்திருப்பார்கள். தமிழ்நாடு அதை இன்னமும் ஏற்கவில்லை. ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது, ஒரு போர்க்குணம் கொண்டு கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பாக இல்லை என்பதை நானும் ஏற்கிறேன். அதற்கான உணர்வை ஊட்ட வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கிறது. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, இந்தி படிக்காததால் ஒன்றிய அரசில் வேலைவாய்ப்புகள் குறைந்திருக்கின்றனவா, அப்படித்தான் தோன்றுகிறது உங்களுக்கும் என்று சொன்னீர்கள். அது உண்மையான புள்ளி விவரத்தில் எங்கும் அது சரியாக இருக்காது. நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்தியாவிலேயே கூடுதலாக வேலையில்லாத இளைஞர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்தி தெரிந்தவர்கள் தான். நீங்கள் இந்தி தெரிந்தால் ஒன்றிய அரசில் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் வேலை இல்லாதவர்கள் இவ்வளவு பேர் இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே அந்த புள்ளி விவரமும் சரியானதல்ல. நீங்கள் சொன்னதுதான் தீர்வு. கடைசியாக தீர்வை நீங்களே சொன்னீர்கள். எந்த ஒரு போட்டித் தேர்வையும் குறைந்தபட்சம் 8வது அட்டவணை ஏற்றுக்கொண்டிருக்கிற 22 மொழிகளிலும் நடத்த வேண்டும். அதுதான் சரியானது. அல்லது ஆங்கிலம் அவரவர் அல்லது அவரவர் தாய்மொழி 2-1 எழுதலாம் என்று சொல்ல வேண்டும். என்ன எதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இப்போது எல்லோரும் ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் என்று வைங்கள். ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழி தானே, நமக்கும் அந்நிய மொழி. மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்நிய மொழி, உத்தரப்பிரதேசம் பஞ்சாபில் இருக்கிறவனுக்கு அந்நிய மொழி, இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அந்நிய மொழி. ஒன்று, எல்லோரும் அந்நிய மொழியில் எழுத வேண்டும், அல்லது எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் எழுத வேண்டும். இப்போது இந்தி அல்லது ஆங்கிலம் என்றால் இந்தி ஒரு பகுதியினருக்கு தாய்மொழி, நமக்கு அந்நிய மொழி. ஒரு குறிப்பிட்டவர்கள் தாய்மொழியில் எழுதுவார்கள், இந்தியாவின் பெரும்பகுதியினர் அந்நிய மொழிகளில் எழுதுவார்கள் என்று சொன்னால் அது சமமான போட்டி இல்லை. சமமான போட்டியும் சமமான வாய்ப்பும் தரப்படவில்லை என்றால் அது சமூக நீதி இல்லை. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் என்ன கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் ஆங்கிலமும் அவரவர் தாய்மொழியும். அந்த தாய்மொழி 22 மொழிகளில் அடக்குவது கூட ஒரு விதத்தில் நியாயமில்லை. காரணம், ராஜஸ்தானி மொழி 5 கோடி பேர் பேசுகிறார். 5 கோடி பேருக்கு ராஜஸ்தானி மொழி தாய்மொழி. இன்று வரையில் 8வது அட்டவணையில் கூட ராஜஸ்தானி இல்லை. நாம் கேட்கிறோம், அவர்கள் கேட்கவில்லை. என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை.
இந்தி மொழி வடநாட்டில் பல மொழிகளை தின்று செறித்து விட்டது. தமிழகம் எதிர்த்ததன் காரணமாக அந்த எதிர்ப்புணர்ச்சி இன்றைக்கு இந்தியாவிலும் வளர்ந்திருக்கிறது. எனவே மொழி சிக்கலுக்கான ஒரே தீர்வு அவரவர் தாய்மொழியும் ஆங்கிலமும், இவை இரண்டும் இந்தியா முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் எல்லோருக்கும் தெரிந்த இணைப்பு மொழியாக இருக்கும், அவரவர் தாய்மொழியில் அவரவர் கற்று மேலே வருவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கும். இது மொழி சிக்கலுக்கான தீர்வு மட்டுமல்ல, இதுதான் ஜனநாயகம். நான் முதலில் ஒரு கேள்விக்கு விடை சொன்னபோது, நம்முடைய ராகவி கேட்டபோது நான் சொன்னேன், ஒரு பன்மைத்துவம் புளூரலிசம் இருக்கிற ஒரு தேசத்தில் ஜனநாயகம் மிக மிக தேவையானது. எனவே அந்த ஜனநாயகம் மொழி அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டு. நன்றி ரவிக்குமார். இரண்டாவது சுற்றில் எல்லோருக்கும் வாய்ப்பளிக்க நேரம் இருக்காது. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது என்று உங்களில் யார் கருதினாலும் கேட்கலாம். ரவிக்குமாரும் புகழும் இரண்டு பேர் கைவேத்தி இக்பால், சரி சுருக்கமாக கேளுங்க. ஓகே, ஒன்றுமில்லையா, மாநில சுயாட்சி என்று பேசும் பொழுதே நமக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த ஆளுநர் பதவிதான். இப்பொழுது திமுக ஆட்சி வந்திருக்கிறது. மாநில சுயாட்சி தீர்மானம் இயற்றிய கலைஞர் அவர்களின் வழியில் வந்திருக்கின்ற இந்த ஆட்சியில் அதற்கு ஏதாவது முட்டுக்கட்டை, சாரி, அதற்கு ஏதாவது நடவடிக்கை ஏதாவது உண்டா? ஏனென்றால் மக்களின் இப்ப 70 தமிழர் விடுதலை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இவர் ஒருவரின் முடிவுக்காக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆக. உங்கள் கேள்வி புரிகிறது, இந்த ஆளுநர் பதவி தேவையா என்பதுதான் உங்கள் கேள்வி. திமுக திமுக ஆட்சி வந்து விட்டதால் ஆளுநர் பதவி போய்விடாது. மாநில சுயாட்சி வருமானால் ஆளுநர் பதவி போய் தீர வேண்டும். எனவே மாநில சுயாட்சியை நோக்கி நாம் நகர்வோம். புகழ் ஐயா, இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க நண்பர்கள் கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் பேசும்போது அவங்க சொல்ற, அவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஏன்னா நீயும் உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் பண்ற தப்பே நீயும் பண்றியே, ஏன் நாம்பெல்லாம் ஒரு வாட்டி சீமானுக்கு தான் போட்டா என்ன அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அவருடைய பேச்சாற்றல் இப்படி வந்து இவங்களை ஒரு சில பேரை மாற்றுது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கய்யா? இருக்கலாம். அதாவது சீமானுக்கு வாக்களிப்பதை விட இந்த தேசத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அழிவு வேறொன்றும் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். என் கருத்தை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிற தேவையில்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் சீமானால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பொய்மை நெடுநாள் நிலைக்காது என்கிற நம்பிக்கை என் போன்றவர்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய ஆட்சி, எது சிறந்த இயக்கம் எது சிறந்த ஆட்சி என்பதை இன்னும் ஒரு வருடத்திற்குள் எல்லோருக்கும் உணர்த்திவிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. இக்பால் ஐயா, இது திராவிட நாட்டு மேல நடக்கிற தாக்குதல்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது இப்போ. அதாவது தந்தை பெரியார் காலத்துல இருந்த ஒரு திராவிட எழுச்சியோ, அதுக்கப்புறம் அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களோட காலத்துல இருந்த எழுச்சி, கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்த ஒரு திராவிட வீச்சு, அந்த வந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி எனக்கு ஒரு இதாகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு 10 வருட 15 வருட காலமாக இந்த திராவிட நாட்டு மேல வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அவங்க வந்து நம்ம மதத்தால பிரிக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஒரு தந்தை பெரியார் ஒரு முன்னெடுப்பு, பேரறிஞர்னா அவங்க இந்த காலத்துல உள்ள ஒரு திராவிட எழுச்சி, அதெல்லாம் இப்ப இல்லையா? அது வந்து ஒரு குறைஞ்சிக்கிட்டு வர்ற மாதிரியே தெரியுது. இப்படியே போனா தமிழகத்தோட எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பயமா இருக்குது. இந்த பத்தி இடையில இருக்கு, நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க சொன்னீங்க. இல்ல, அச்சப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அந்த திராவிடத்தின் போர்க்குணம், நீங்கள் திராவிட நாடு என்று தமிழ்நாட்டை தான் சொல்லுகிறீர்கள் என்று கருதுகிறேன். இந்த திராவிடத்தினுடைய போர்க்குணம் அடிந்து போயிருக்குமானால் இந்நேரம் இந்தி திணிக்கப்பட்டிருக்கும். திராவிட எழுச்சி இந்த மண்ணில் இல்லை என்று சொன்னால் மத கலவரங்கள் வடநாட்டை போல இங்கும் வெடித்திருக்கும். நீங்கள் ஒன்றை கருதி பார்க்கலாம், தமிழ்நாட்டிலும் பக்திமான்கள் தான் அதிகம். ஆனால் கோயிலுக்கும் மசூதிக்கும் தேவாலயத்துக்கும் போய்விட்டு வந்து திமுகவுக்கு தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள். எனவே அல்லது அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள், தாமரைக்கு வாக்களிக்கவில்லை. ஆகையினால் இன்னமும் அந்த திராவிடம் ஊட்டிய அந்த உணர்வு, திராவிடம் என்கிற கருத்தியல் இந்த மண்ணில் ஊட்டிய உணர்வு இன்னமும் நின்று நிலைத்திருக்கிறது, நாளையும் நிலைக்கும். அச்சப்பட வேண்டாம். ஆனால் அதுவே நிலைக்கும் என்று நாம் பேசாமல் இருந்துவிடக் கூடாது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற
ஒரு எச்சரிக்கை உணர்வாக இதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்லது. அருள் பிரகாஷ், ராகவி, ஏதாவது சின்ன கேள்விகள் இருந்தால் கேட்க. எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் கேள்வி மாதிரி இல்லை, ஒரு கோரிக்கை மாதிரி தான். இந்த வெளிநாட்டில் வாழ்ற தமிழ் மக்களுக்கு வந்து இங்கே தமிழ் ஸ்கூல் மாதிரி அவங்க இங்கே இருக்கிறவங்களே எடுத்து செய்கிறாங்க, அது வந்து அவ்வளவு சிறப்பாக, ஐ மீன் அதை அதை வந்து ஒரு ஒரு ஃபார்மலைஸ் பண்ணணும்னா உங்கள் மூலமாக நான் கவர்மெண்ட்டுக்கு அதாவது ஆன்லைனில் வர்ச்சுவலாக ஒரு தமிழ் ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணால் இங்கே வந்து அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக நடக்குமோன்னு தோணுது. ஏனென்றால் வெளிநாடுகளில் நடக்கும் தமிழ் பள்ளிகள் பலவற்றை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். சுவிட்சர்லாந்தில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில், பல நாடுகளில் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். தமிழர்கள் அந்த உணர்வோடு அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு வாழ்த்துகள், நன்றி. நீங்கள் சொல்லியிருப்பது ஒரு நல்ல கருத்துரை, அதை கணக்கில் கொள்ளலாம். இப்போது கனடாவில் இருக்கிற டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் அதை திருநெல்வேலியில் இருக்கிற மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தமிழ் வகுப்புகள் நடக்கின்றன. அதுபோல குறைந்தது இணைய வழியில் ஆன்லைன் வகுப்புகளையாவது நடத்த முடியுமா? உடனடியாக இல்லை என்றாலும் இந்த சிந்தனையை நான் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு போக முயற்சிக்கிறேன். நன்றி. ராகவி, உங்கள் கேள்வியோடு இந்த அரங்கம் நிறைவடையும், கேள்வி இல்லை என்றாலும் நிறைவடையும். ஐயா, கல்வி வந்து 1976 மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. திமுக அரசு மத்திய அரசோட 15 ஆண்டுகளா அங்கம் வகித்த போதும் அது கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர ஏதேனும் நடவடிக்கை எடுத்தார்களா, இல்ல இப்போ திமுக வந்திருக்க நிலையில மறுபடியும் அதை மீண்டும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நான் உறுதியாக அது நடந்து விடுமா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன், மாநில சுயாட்சி கோரிக்கையில் ஒரு அங்கம்தான் இது. மாநில சுயாட்சி கோரிக்கையில் ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், யூனியன் லிஸ்ட், இரண்டிலும் இருக்கிற எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், அதில் கூடுதலான அதிகாரங்கள் தரப்பட வேண்டும். எனவே மாநில சுயாட்சியை நோக்கி நாம் உடனடியாக நகர வேண்டும் என்பதைத்தான் இந்த வினாக்கள் எல்லாம் உணர்த்துகின்றன. மாநில சுயாட்சி வருமானால் கல்வி நமக்கு வரும், ஆளுநர் நம்மை விட்டு போய்விடுவார். நல்லது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி.